உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அப்படியே 220 தொட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சீனியர் சிட்டிசன், மத்திய அரசு வழங்கும் இலவச வீடு எப்போது கிடைக்கும்? இவருக்கு எப்போதே நான் பதில் சொல்லிட்டேன், மறுபடியும் கேட்கிறார். என் பெயரில் அல்லது மகன் பெயரில் வாங்கலாமா? 28/4/48 கடலூர். மகன் ஜாதகம் கொடுத்துருக்கிறார். மத்திய அரசு வீடு நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் 260,000 ரூபா மானியமாக கொடுப்பாங்க, சரிங்களா? அது ஒரு பேஸ்மட்டம் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா சரி. அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு விஓவை பார்த்து அதுக்குண்டான அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்தீங்கன்னா கட்டுவாங்க சார். நீங்கள் தான் கட்டணும், அதுக்குண்டான பணம் கொடுப்பான். 12/8/20/50 கடலூர். தனுசு ராசி விருச்சிக லக்கணம், சரிங்களா? 4ஆம் பாவாதிபதியும் சனி செவ்வாய் இதான் இந்த லக்னாதிபதியும் 4 குடையவனும் ஒரு போராட்டகரமான காம்பினேஷன்ஸ். 4ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கா அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை தான் ஒரு மைனஸ், சரிங்களா? இப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி புத்தி புதன், புதன் அட்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கு. சரி, இந்த சனி செவ்வாயினால தான் இத்தனை வருஷமாகவும் இந்த வீடு அப்படிங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த 8ஆக்கனியாகவே இருந்திருக்கு. மகன் 18/5/74 வீடு பேருங்கிறது இந்த சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். 4ஆம் பாவாதிபதி அவருக்கு சனி செவ்வாய் சேர்க்கை சிறப்பில்லை. 2/35 இவர் திருவண்ணாமலையில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்களா 4ஆம் பாவகத்திலேயே சனி செவ்வாய், 4ஆம் பாவகம் கிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அவருக்கு 4ஆம் பாவாதிபதி தகப்பனாருக்கு 4ஆம் பாவாதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்து இங்கே இருக்கும், 9ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில். அப்போ அதிர்ஷ்டம் குறைவு. இவருக்கு மீன லக்கணம், மீன ராசி, அவரு தனுசு ராசி. இவருக்கு 4ஆம் பாவாதிபதி புதன் கேது சேர்க்கை, 4ஆம் பாவகமும் கெடுறதுனால தான் இவங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் வர்றது இல்லை. இப்போ திசா புத்தி சூரிய திசை, அது கடங்காரனுடைய புத்தி. அவர் வேணால் இப்போ லோன் எடுக்கலாம், உங்கள் பையன் கடன் வாங்கலாம். அதே நேரத்தில் பாவகம் கெட்டு விட்டது. பாவகம் கெடும்பொழுது அதன் வகையில் நீங்கள் அதிக சிரத்தை எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்தால் கிடைக்கலாம், அரசு வீடு கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கே. அப்போ உங்களுக்கு கிரக ரீதியாக சப்போர்ட் இல்லை, அவ்வளோதான். அரசு வீடு போராடி தாங்க ஐயா பெறணும். ராகுவின் தொழில்கள் அதை பார்த்துட்டு, மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம், கடக லக்கணம், 1, 2, 5, 10 லாடு ஸ்டாரு ராகு பிரசன்ட். சார், டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளீஸ், புரியுதுங்களா? அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறேன்? அது கொடுத்தீங்கன்னா தானே நம்ம இதில் போட்டு கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியும். அது உண்மையிலுமே அந்த பாவகத்தில் தான் அந்த கோள்கள் இருக்கிறதா எல்லாம் பார்க்கணும். இந்த ஃபீல்டு செட் ஆகுமான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல கேள்வி. சார், மை இன்ட்ரெஸ்ட் பிகேம் ஏ அஸ்ட்ராலஜர் அண்ட் ரிசர்ச் ஸ்டார் நியூ ஆயுர்வேதிக் மெடிசின் ஃபைண்ட் இட், ஐ ஹாவ் ஐடியா, இட்ஸ் குட் ஃபார் மீ. தெளிவான கேள்விக்கு நான் விளக்கமாக பதில் சொல்லணும். தயவுசெய்து டேட் ஆஃப் பர்த், ஞான பிரகாஷ், டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. வணக்கம் குருஜி. பாலகிருஷ்ணன், ஜஃப்னா, ஸ்ரீலங்கா. குருஜி, கணவன் மனைவி இருவருக்கும் 8ஆம் இடத்து திசை, அட்டமாதிபதி திசை, ஒரே நேரத்தில் ஆரம்பித்தால் வாழ்க்கையில் பிரிவு கஷ்டம் ஏற்படுமா? அதாவதுங்க, ரெண்டு பேருக்குமே 8ஆம் அதிபதி திசை நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நடக்கிறது தவிர்க்க முடியாது. எனக்கு என் மனைவிக்கு 6 குடையவனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் பாவக திசை நடந்தாலே என்னாகும்? கணவன் மனைவி பிரிவினை, அப்படி ஏற்படலை நோய், புரியுதுங்களா? நோய் தன்மைகள் வந்து ரெண்டு பேருமே அதோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான்
ரெண்டு ஆறு திசையும் ஒன்றா செய்யக்கூடாது. ஒருத்தர் நோயாளியாக இருந்தால் இன்னொருத்தர் ஆறுதலாக இருப்பார்ல. ரெண்டு அட்டமாதிபதி திசை நடந்தது அப்படின்னா எதிர்பாராத விதமான சம்பவங்கள், திடீர் சம்பவங்கள் நடக்க ரெண்டு பேருக்கு மாறி மாறி நடக்கும்போது ஒரு பீதி அடைஞ்சிருவாங்க. திடீர்னு போன வாரம் நான் கீழே விழுந்தேங்க, அதேமாதிரி அவங்க பாத்ரூமில் விளக்கி விழுந்துட்டாங்கும்பொழுது ஒரு பயம் வந்துடும், புரியுதுங்களா? அதனால் இந்த ஒரு பதட்டம் இதெல்லாமே ஏற்படும். ஆக இதை மாறாத விதி மாறும் விதி அப்படின்னு வரும்பொழுது இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால், நாளெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சாச்சு, மனைவிக்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரெண்டு பேருக்குமே ஆறாம் பாவாதிபதி திசை நடக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு தயாராகிக்கணும். எதை கண்டும் பயப்படக்கூடாது. அது கிரகங்களை நாம் கிரகித்து கொண்டாலே 50% ரெக்கவர் ஆகிடும், சரிங்களா? 2:32 AM ஸ்ரீலங்கா. எட்டாம் அதிபதி தசா இருவருக்கும் ஜஃப்னா. விருச்சிக லக்கணம். அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் மூனில், எட்டுக்கு எட்டு பாவத் பாவம். பொதுவாக இது சில பயம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படுத்தினாலும் எட்டுக்குடையவன் 6, 8, 3, 6, 8, 12 மாறி இருந்தாலே பெரிய கெடுபலன்கள் இல்லை, சரிங்களா? முதல்ல நீங்கள் அதிலேருந்து தைரியமாக வெளியில் வரணும். அட்டமாதிபதி இப்போ எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு தசை ஓடிக்கிட்டு இருக்கு, எட்டுக்குடையவன் மூணில் இருக்கும். இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் ஸ்டில் நவ் எந்த ப்ராப்ளமும் அவனுக்கு கிடையாது, சரிங்களா? ரைட். அடுத்தது மனைவி இது 9-6-89 அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம சைக்காலஜி டச் பண்ணுறது. நீ இப்படி ஆகிடுவா அப்படி ஆகிடுவா போ அப்படின்ட்டா அதுலேருந்து அவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி விளக்கம் இவர் கிடைக்கும்போது இன்னையிலேருந்து தைரியமாக இருப்பார். இதுதான் கிரகங்களை ஒரு மனிதன் எவ்வாறு கிரகிக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான், சரிங்களா? இவங்களது அட்டமாதிபதி திசை சந்திர திசை முடிஞ்சு 2030 தான் வரும், இப்போ இல்லை. அட்டமாதிபதி இங்கே பலமிழந்து விடுகிறார். அதே மாதிரி பாவகத்தில் எட்டுக்குடையவன் 10 10 8 இருப்பதால் இவங்களுக்கு எட்டாம் பாவகம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லித்தரேன். இவங்க பேரில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா பாவக சக்கர அடிப்படையில் தொழில் ஸ்தானம் கெட்டுவிட்டது. ஆக இப்போ நீங்கள் எங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருக்கீங்களா அல்லது புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா அழகாக இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டங்கள் இந்த மாதிரி உணவகம் இப்படி ஏதாவது ஒரு ஹோட்டல் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் ரெஸ்டாரண்ட் மனைவி ஜாதகத்துக்கு ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எட்டுக்குடையவன் 3 இடத்தில் இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், புரியுதா? சும்மா நம்ம எடுத்தோம் கழுத்தோன்ட்டு அட்டமாதிபதி திசை ரெண்டு பேருக்குமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னம்னா நாளையிலேருந்து தூங்க மாட்டீங்க. அது உண்மையிலுமே அது நடக்குமா? அந்த கிரகங்கள் அப்படித்தான் இருக்கிறதா? அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது? ஷட்பலத்தில் எவ்வளோ வலிமையாக இருக்கிறது? அனைத்தையும் நான் பார்க்கணும். அதனால் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். சிவபிரகாஷ் 1 பாவக ரகசியங்களை பார்த்துருக்கிறார். அயன் மேஷ லக்னம் கார்த்திகை அண்ட் தனுசு ராசி போராடம் போத் ஃபயர் சைன்ஸ். ஐ எம் ஹேவிங் ட்ரபுள் வித் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சார். அதாவதுங்க மேச லக்கணம் தனுசு ராசி 1 பாவாதிபதி மேச லக்னாதிபதி அல்லது அந்த லக்கணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டுமே அக்னி, அதனால் கொஞ்சம் ஃபயர் ரெண்டு கோபம் பதட்டம் டென்ஷன் இதெல்லாம் குறைச்சிக்கலாம். மேச லக்கணமும் சிம்ம ராசியும், சிம்ம லக்கணமும் மேச ராசியும், தனுசு லக்கணமும் மேச ராசியும் இவங்க எல்லாமே கொஞ்சம் அந்த உண்மைக்கு புறம்பான செயல்கள்லாம் நடந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது.
பிடிக்காது. நேர்மையான அதிகாரிகள், இப்போ நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கலிகாலத்தில் விரும்பத்தகாத சம்பவங்களை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுறாங்க, நேர்மைக்கு புறம்பா. இப்போ எனக்கெல்லாம் வந்து நேர்மைக்கு புறம்பா ஒரு செயல் வாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னா கோவம் வந்துடும். நேர்மைக்கு புறம்பா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை மாற்றி எழுதி கொடுங்கிறார் ஒருத்தர் என்கிட்ட. இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொஞ்சம் மாற்றி போட்டு எழுதி கொடுங்க. அப்புறம் அதை நான் என்ன சொன்னேன், அதை என்கிட்ட கேட்டுடக்கூடாது, எங்கேயாவது போய் கம்ப்யூட்டர் சென்டரில் சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க அவங்களுடைய தொழில், நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வர்ற மாதிரி கிரகங்களை வைக்கிற மாதிரி எழுதி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் தனுச லக்னம், லக்னாதிபதி குரு யார், அக்னி இல்லையா, அப்போ கோவம் வரும். குறைச்சிக்கங்க. ஐயா எனக்கு காதல் திருமணம் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. 2004 இந்த வயசில் பார்க்கலாம் காதல் திருமணம். காதல் திருமணமா? 20 வயதில் இந்த கேள்வியில் கேட்கலாம். ஒருத்தர் 30 வயசில் கேட்குறாரு காதல் திருமணம் நடக்குமா ஐயான்னு. 30க்கு மேலே எப்படி காதல் பண்ணுவீங்க, அது டீனேஜில் துவங்கிறது அப்படின்னு. 20/10/2004 11 23 45 காதல் திருமணத்துக்கு லாஜிக் என்ன? 7/5 பரிவர்த்தனை, 7/5 ஒன்றாக சேர்தல், 1/7 தொடர்பு, இதெல்லாம் 1/2 தொடர்பு, 1/5/7 தொடர்பு, என்ன தொடர்பில் இருக்கு? இந்த பெண் ஜாதக அடிப்படையில் ரெண்டு குடையவன், குடும்பாதிபதி 8. இவங்க பிறந்த ஊர் எது? அதாவது 29 டிகிரியில் இருக்கு திருப்பூர். அச்சாம்சத்துப்படி தீர்க்காம்சப்படி இது வந்து லக்கண சந்திப்பு, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பிறந்த ஊர் போடணும் ஜாமி, இதுக்கு நம்ம பலன் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ பாட்டுக்கு இவர் கேள்வி பதில்ன்ட்டு இதை வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் லக்கணம் மாறுது. கடக லக்கணமாக இருந்தால், நீங்கள் கடக லக்கணமாக இருந்ததுன்னா 7 குடையவனும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை, லவ் மேரேஜ். 1 மினிட் நான் இப்போ நீங்கள் எந்த ஊர்னே போடல. அதனால் இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வாங்க. அதனால தான் ஊரெல்லாம் போடணும். இது மாதிரி தான் கார்த்திக் என்ன கேட்குறாரு, கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் கன்னியில் எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? கார்த்தி வயசு 45 ஆகுது. பெண்ணை பற்றிய தகவல்கள் ஏதானும் இருக்கா அப்படின்னாக்க, பெண்ணை பற்றிய தகவல்கள் வந்து என்னுடைய ஆலயம் மேட்ரிமணி இருக்குது, அதில் பதிவு செய்யுங்க, தகவல்கள் வந்தால் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மதுரை கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்டேன், இவ்வளோ நாளாக ஏன் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை, அதை பார்க்கணும் கார்த்தி. ரெண்டு 9/1981 மேரேஜே நடக்கல அப்படின்னா 7ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கணும், குடும்பாதிபதி கெட்டிருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா திருமணம் நடந்திருக்காது, திசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. ஏன்னா 43 வயசாயும் கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம் எப்படி? ஏழாம் பாவாதிபதி லக்னத்திலேயே ஆக இந்த ஜாதகத்துக்கு வந்து காதல் திருமணம் நடக்கணும்னு இருந்தது, ஏதாவது ஒரு ரூபத்தில் அது மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ 7ஆம் பாவாதிபதி கிரக யுத்தத்தில் 18 டிகிரியில் இருக்குது. ஆக இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா 23. 7 குடையவன் வந்து கிரக யுத்தம் சனி திசை. அப்போ சனி திசைக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ குரு திசை நடந்தது. குரு யாருடைய ஸ்டாரில் இருக்குன்னு பார்க்கணும். குரு வந்து சந்திரனுடைய ஸ்டார், சரிங்களா? இந்த சந்திரன் அப்படிங்கிறது லக்னத்திலேயே இத்தனை கோள்கள் போட்டு அவரை குழப்பி விட்டுருச்சு. தெளிவான முடிவோ? ஏன்னா இத்தனை ஆண்டுகள், இப்போ 25லேருந்து 35 மேரேஜ் நடக்கணும்ல. சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி யுத்தம், கிரக யுத்தங்களில் முடிவெடுக்க முடியாமல் லக்னத்திலேயே சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சனி என்ன செய்யும்னா, கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போகிறது,
மேரேஜுக்கு பணம் கட்டி நிற்கிறது, இவர் பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறது. ஆக இவரால் சரியானபடி முடிவு எடுக்க முடியாமல் போகுது. ஏன்னா லக்னத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற கிரக எல்லா கிரகமும் சேர்த்து குழப்பி விட்டுருக்கு. சரிங்களா, அவர் கேட்குறாரு பார்த்தீங்களா, ஏதாவது திருமணம் பெண்ணை பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி அவருக்கு வந்து முதல்ல நீங்கள் திருமண தகவல் மையங்களை நாடுங்க. மதுரையிலே நிறைய வெற்றிவேல் திருமண மையம்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணுங்கள். வந்ததுன்னா ஜாதகம் வந்தால் எனக்கு அனுப்பி விடுங்க. இந்த வயதிற்கு மேல் எப்படி பொருத்தம் பார்க்கணும்னு இருக்குது. 23 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களுடைய குணாதிசயம் எப்படி, 30 வயசான பெண்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி, 36 வயது நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, 36 வயசை கடந்தாச்சுன்னா அந்த பெண்ணனுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி. இப்போ உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 36க்கு மேலே தான் அமையும். இப்போ உங்களுக்கு 43 ஆச்சு, 36 வயசுக்கு மேலே எந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அனுப்பி விடுங்க, பார்க்குறேன். நோ மேட்சிங்னா பணம் வாங்குறதில்ல. ரவி, 1 பாவகர துலாம் லக்னம், லக்னத்தில் ராகு இருக்கலாமா கேள்வி. ராகு இருக்கலாம் ஜமி, லக்னத்தில் ராகுனா பேராசை. 1 பாவக ரகசியங்களில் அந்த ராகு இருந்தால் ரகசியமான மனிதர், பேராசை உடையவர், மல்டிப்பிள் டேலண்ட் அவர்கிட்ட இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவார், ஷேர் மார்க்கெட்டு அது இதெல்லாம் போய் உடனே நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பார். அந்த திசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்குறீங்க, சொல்லிடுவோம். லக்னத்தில் ராகு 14/8/94. AM 11:20. ராணிப்பேட்டை. துலாம் லக்னம், அந்த திசை உங்களுக்கு வராது சாமி. நீங்கள் சனியினுடைய நட்சத்திரம், ராகு திசை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கேது தான் போயிட்டுருக்கு. அடுத்தது அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கர திசை. நீங்கள் எங்கே ஜோதிடம் பார்த்தாலும் இந்த சுக்கரனை பற்றி தான் கேட்கணும், புரியுதா? நீங்கள் லக்னத்தில் ராகு பற்றிலாம் இன்னுமே கேட்டுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேது திசை முடிகிற வரைக்கும் அது லக்னத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சுக்கரன் வந்துடும், வேறு வகையில் உங்களுடைய ஆசைகள் விரிவடைந்து அது வந்து சுக்கரன் வந்து அதை உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். சுக்கரன் வந்து புதன் சாரத்தில் இருக்குது, பாக்கியாதிபதி சாரம், நல்ல சாரம். சரிங்களா, நல்ல டேலண்ட்லாம் இருக்குது. ஒரு முறை வந்து 2025 9 மாதத்துக்கு மேலே ஒரு டைம் ரவி வந்து நீங்கள் வைஷ்ணவியா, பெண் வைஷ்ணவி, அப்போ வாங்க ஜாதகம், அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஜனகராஜ் துலாம் லக்னம், லக்னாதிபதி லக்னத்தில் ராகு சார், அதுதான் 26. அதே கேள்வி தான் இவங்களும் கேட்குறாங்க துலாம் லக்னத்துக்கு, இவர் என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். லக்னத்தில் ராகு நிறைய ஆசைகளை உருவாக்கும். ஒரு சில புதிய சயின்டிஸ்ட்டு, சயின்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட் அந்த வயசில் அந்த மாதிரி திசைகள்லாம் வந்ததுன்னா அவங்கள டாக்டருக்கெல்லாம், நிறைய பேருக்கு நான் டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், டாக்டருக்கு படிப்பாங்க. இந்த திசை நடக்கணும் ராகு திசை. இருபத்தி ஆறு 2/95 11/10. துலாம் லக்னம், லக்னத்தில் ராகு, அந்த ராகுனுடைய திசை போயிட்டுருக்கு. ராகு லக்னத்திலேருந்து திசை நடக்கும்பொழுது என்ன படித்தீங்க, 30 வயசு ஆகி போச்சு, 10 செவ்வாய், 10 பாவாதிபதி புதன், தர்ம கர்மாதிபதி யோகம். இது வந்து ஒரு வெளிநாட்டு கோள், வெளிநாட்டு கிரகம். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மகர ராசி, திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர், பேசாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருங்க. ராகுனுடைய திசையில் உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கலாம். சரிங்களா,
நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கிறது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சிதம்பரத்தில் ஜனகராஜ் பிறந்திருக்கிறாரு, ஆனால் அது ஓவர்சீஸ் போய் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம். பாமா சங்கர், கன்னி லக்னத்தில் சனி, லக்னாதிபதி வர்க்கோத்தமம் சிக்ஸ்த் ஹவுஸுடன் ஆர்வம், சந்திரன் கேது, நவ் கேது திசா படாத பாடுன்னு இருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து டயத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து டைம் இல்லாமல் என்ன பண்ணுறது? வணக்கம் ஐயா, இவருக்கு லாட்டரி யோகம் உள்ளதா? லாட்டரி யோகம், இவர் ஒருவேளை இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரோ, மலேசியா சிங்கப்பூர்லாம் லாட்டரி சீட்டு தான் மெயினாக கேட்பாங்க. டோட்டோ அடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சில லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது எண்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. எண்கள், அந்த எண்கள் வந்து அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, உங்களுக்கு ஃபேவரபிளான நம்பர்ஸ் எது, அந்த நம்பர் எந்த தேதிகளில் உங்களுக்கு அது வேலை செய்யும், அந்த தேதிகளில் ட்ரா இருக்கா, அப்படிலாம் பார்த்து எடுக்கணும்னு சொல்லி இங்கேருந்து எங்கே கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டில் உள்ள நம் தமிழர்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். லாட்டரி சீட்டு வந்துங்க நம்மளுடைய ஐந்தாம் பாவகம், ஒன்பதாம் பாவகம், அப்புறம் பத்தாம் பாவகம், நாலாம் பாவக தொடர்பு, இரண்டாம் பாவக தொடர்பு, இரண்டு ஒன்பது சேர்க்கை, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் லாட்டரி சீட்லாம் கிடையாது, புதையல் யோகம்னு பேர். புரியுதுங்களா? வீட்டு தோட்டத்திலேருந்து புதையல் எடுப்பாங்க, அதுதான் அந்த நாலாம் பாவக தொடர்பு. இப்போ நாலாம் பாவாதிபதி நாலாம் இடத்துலேயே இவருக்கு இருக்குது, சரிங்களா? ரெண்டாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சேர்ந்து இருக்கு பாருங்க. நான் சொன்ன லாஜிக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கா? தனாதிபதி குரு, பாக்கியாதிபதி சுக்கரன், இதோ நாலாம் பாவக தொடர்பு. இவரெல்லாம் ஒரு லாட்டரியில் கண்டிப்பாக லாட்டரி யோகத்தில் ஜெயிச்சு வந்துடுவார். அப்போது ஐந்தாம் பாவாதிபதி யூகம், ஒன்பதாம் பாவாதிபதி அதிர்ஷ்டம், இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கா? அப்போ இதுக்கு பேர் தான் லாட்டரி யோகம். என்ன நேயர்களே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெறும் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன்னா தெளிவாக வருங்கால ஜோதிடர்கள் இந்த பாவாதிபதிகளை முதல்ல எடுத்து பாருங்கள். அப்போ இவருக்கு எப்போ விழும், அதுக்கப்புறம் திசாபத்திக்கு போகணும். 2020 to 2037 அவர் லாட்டரியில் ஒரு பெரும்பணத்தை சம்பாதிப்பார். ஆக அந்த லாட்டரிக்கு உண்டான கிரகங்கள் நான் சொன்ன லாஜிக்கோடு இணைஞ்சிருக்கு. அதனால் இது மாதிரி அந்த பாவகத்தோட இணைச்சி பார்த்து அதை பொறுப்பாக நம்ம சொன்னோம்னா, அதே நேரத்தில் குறிப்பிட்ட டேட்டு, குறிப்பிட்ட தேதிகள், அந்த நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து அன்னைக்கு மட்டும் வாங்கினா போதும். அதுவும் அளவாக ஏதாவது 1 ரூபா 2 ரூபா வெளிநாட்டு காசு, நம்ம ஊர் காசு 50 ரூபா 100 ரூபா வாங்குங்கணும். அதை விட்டு நீ லாட்டரி சீட்டு, இப்போ என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தார், எப்போ நான் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கும்போது ட்ரெடில் மிஷின் ஓட்டுவார், என்கிட்ட அப்போ வந்து ஒரு நாள் ஷிஃப்ட்டுக்கு 250 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. இவர் திடீர்னு பார்த்தா நாளைக்கு லீவு வேணுங்கன்னாரு. சரி, லீவு கொடுத்தாச்சு. அப்புறம் நான் இங்கேருந்து பர்ச்சேசிங்க்காக போயிட்டுருக்கிறேன், கேன்வாசிங்க்கு ஆர்டர் எடுக்க, அங்கே பார்த்தா அப்போலாம் ஒரு நம்பர் லாட்ரி சீட்டுன்னு ஒன்று இருக்கும், 1 ஹவருக்கு 1 டைம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தா லாட்ரி சீட்டை வாங்கி வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கிறாரு. நான் அவரை கண்டும் காணாமல் போயிட்டு அப்புறம் யோசனை பண்ணேன். அந்த லாட்டரி சீட்டுங்கிற பழக்கத்தை நாம் அதிகப்படுத்திக்க கூடாது, என்கரேஜ் இல்லைன்னா. நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் இல்லையா, ஏன்னா அது ஒரு தவறான பழக்கம். அப்போ நம்முடைய முதல்வர் அம்மா அவர்கள் வந்து அந்த லாட்டரியை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா என்கிட்ட வேலை இருக்குது, வேலையை விட்டுவிட்டு 250 ரூபா சம்பளம், அதை விட்டுட்டு அதை விட பெருசாக கிடைக்குமேன்னு லீவு போட்டு போய் உட்காந்துருங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி லாட்டரி சீட்லாம் வாங்கக்கூடாது. லாட்டரி யோகம் உண்டா? இவருடைய ஜாதகத்துக்கு உண்டு. எனவே நேயர்களே, என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.